அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பங்குனி மாதம் தேய்பிரை பஞ்சமி அன்று வராகியம்மனுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற பதிவு கொடுத்துருக்கேன். இந்த வழிபாடு வந்து நீங்கள் 11ஆம் தேதி காலையில் பண்ணணும். அன்றைய காலை வரை நமக்கு வந்து பஞ்சமி திதி இருக்குது, அதாவது 6:50 வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை காலையில் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வந்து திங்கட்கிழமையும் வழிபாடு செய்யணும். திங்கட்கிழமை வழிபாடு செய்துட்டு செவ்வாய்க்கிழமை இது வந்து சிம்பிள் எளிமையான முறை வழிபாடு, 1 நிமிடம் கூட போதும் நமக்கு. ரொம்ப எளிமையாக ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்தால் போதும். எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். திங்கட்கிழமை காலையில் வந்து விரதம் இருக்கிறவங்க திங்கட்கிழமை காலையே நீங்கள் விரதம் இருப்பதற்காக நீங்கள் ஆரம்பித்து மாலை வந்து விளக்கேற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். பூஜை மட்டும் பண்ண போகிறவங்க வந்து திங்கட்கிழமை மாலை 6 மணிலிருந்து இரவு 10 மணி வரை நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். அதாவது 10ஆம் தேதி, ஏப்ரல் 10ஆம் தேதி தான் நமக்கு வந்து பஞ்சமி திதி இருக்குது. 11ஆம் தேதி காலை வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாளே நமக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு முக்கியமான நாள். அது கூட சேர்ந்து பஞ்சமி திதி இருப்பதனால் ரொம்ப விசேஷமான நாள் இருக்குது. அது நமக்கு காலை குறிப்பிட்ட நேரம் வரை தான் இருக்குது, அதற்கப்புறம் பஞ்சமி திதி முடிஞ்சிருது. நீங்கள் காலையில் எழுந்தோடனே, அதாவது திங்கட்கிழமை மாலையே நீங்கள் வராகியம்மனுக்கு பூஜை பண்ணியிருப்பீங்க, செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் பூஜை ரூமில் போயிட்டு, அதாவது நிலைவாசலில் நீங்கள் குளம் போடணும். மா குளம் போட்டு வாசல் எல்லாம் குளம் போட்டுட்டு நிலைவாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் போயிட்டு பூஜை அறையில் வந்து வராகியம்மன் படத்திற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றுவீங்க. அது என்ன தீபம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் அந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னா, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களும், வீடு மனை இது வாங்குறதுக்காக அதில் ஒரு தடைகள் ஏற்படுது, பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களும் எல்லாருமே இந்த வழிபாடு பண்ணலாம். இது ஒரே 1 நிமிடம் தான். அதற்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு பெரிய அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து கல் உப்பு பரப்பிட்டு 5 மிளகு போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலக்கணும். வெள்ளி மஞ்சள் கூட வைக்கலாம், அப்படி இல்லைனா மஞ்சள் பொடி தூள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை போல் போடுங்க. மஞ்சள் தூள் போட்ட பிறகு அதற்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்கு வைங்க. அந்த அகல் விளக்கில் நீங்கள் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றிட்டு சிவப்பு திரி இருந்துச்சுன்னா சிவப்பு திரியால் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலான பஞ்சு திரியால் நீங்கள் ஏற்றலாம். ஏற்றிய பிறகு அந்த விளக்கு சுற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூக்கள் போடலாம், அந்த செம்பருத்தி பூக்கள் போடலாம். சுவாமி படம் இருக்குது அப்படின்னா படத்திற்கு நீங்கள் பூக்கள் வைங்க. வைத்த பிறகு நீங்கள் நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா பால் வைத்துக்கொள்ளலாம், அல்லது ரொம்ப எளிமையானது மஞ்சள் நீர் வைத்தால் கூட போதும். சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து வைத்தால் கூட போதும், அல்லது பானகம் கூட நீங்கள் வைக்கலாம். இது வைத்தால் கூட போதும், நமக்கு இந்த வழிபாடுக்கு குறைஞ்சபட்சம் 1 நிமிடம் கூட ஆகாது. ஆனால் இந்த வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடாக இருக்கும். வராகியம்மன்கிட்ட கேளுங்க, கடன் பிரச்சனை தீரணும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரணும், எல்லாமே தீரணும். நீங்கள் மனதார நம்பி சரணாகதியோடு அடைஞ்சு கேளுங்கமே, உங்கள் எல்லா பிரச்சனையும் கட்டாயமாக தீரும். செவ்வாய்க்கிழமை சேர்ந்து பஞ்சமி திதி நமக்கு இருப்பதனால் காலை நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த நேரம். இந்த காலை 6 மணிக்கு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். 6:50 நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. 6:50 வரை, காலை 6:50 வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. நீங்கள் எழுந்த உடனே கூட நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு தான். 5 மணிக்கும் வழிபாடு செய்யலாம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு பூஜை பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம், அல்லது நீங்கள் 6 to 6:50 நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அதற்கப்புறம் இந்த கல் உப்பும் அந்த மிளகும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் புதன்கிழமை காலையில் வந்து அதை வந்து தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க. அந்த உப்பையும் அந்த மிளகும் பார்த்திங்க அப்படின்னு தண்ணீரில் விட்டுருங்க. இந்த மாதிரி விடும்போது உங்களுடைய கடன் எல்லாம் கட்டாயமாக கரையும், கடன் பிரச்சனை தீரும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வராகியம்மன் அதற்கு ஏதாவது ஒரு நல்ல வழி உங்களுக்கு காட்டுவாங்க. நிறைய பேருக்கு கடனால் தான் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறீங்க. கடன் சீக்கிரமாக தீரணும். நீங்கள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வராகியனை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க, கடன் பிரச்சனை கட்டாயமாக தீரும். பஞ்சமி திதி, அதாவது தேய்பிரை பஞ்சமி திதி என்ற வழிபாடும் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தவறாமல் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை நமக்கு நல்ல நாள், வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வராகியன் பற்றிய தகவல் பூஜ்ய முறைகளும் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை அன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பதிவு கொடுத்துட்டு அதை வேணால் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நன்றி.